ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். நாங்கள் சர்ச்சு போயிட்டு வந்துட்டோம். வர்ற வழியில் நம்ம வீட்டுக்கு இறங்கிட்டுருக்கோம். முட்டையெல்லாம் வாங்கிட்டோம். நம்ம சர்ச்சில் முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து கிடச்சிருச்சு. இப்போ வீட்டில் வந்து தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தோம். பாப்பாக்குள்ளே எனக்குள்ளே தான் நான் கையில் வச்சுருக்கேன். அப்போ வந்து கையில் வச்சுருக்கா. இப்போ முட்டை ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். தூங்கி 5:30க்கெல்லாம் வந்துட்டோம். 3 மணிக்கு நம்ம சர்ச்சில், அதுக்கப்புறம் 5:30 வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு 9 மணிக்கு போல் தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் பாலத்துக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, எல்லோரும் சாப்பிடும்போது எடுக்க முடியலை, அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. சிக்கன் குழம்பு இருந்துச்சுட்டு அதை வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு, லஞ்சுக்கு என்ன குழம்பு எல்லாமே இருக்குது, அதனால் சரி ஃபிஷ்ஷை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் வைக்கணும். ரைஸ் வச்சுட்டு ஃப்ரிஷ்ஷை மட்டும் ஃப்ரை பண்ணால் ரெடி ஆகிடும், நம்ம குழம்பெல்லாம் சூடு வச்சா போதும் அப்படின்ட்டு நினச்சிட்ருந்தேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ குழம்பு எல்லாமே காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பீஃப் வந்து வச்சுட்டேன், சுட வச்சிட்ருக்கேன். சுட வச்சுட்டு மாற்றி வச்சுட்டேன். இந்த சிக்கன் குழம்பு அது சுட வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வந்து சுட வச்சிருக்கேன். அது வந்து இது வந்து 2 நாள் மீன் குழம்பு வந்து 2 நாள் கழிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். நாளாக லைட்டாக சூப்பராக இருக்கும். நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். லஞ்சுக்கு பாத்திரத்துக்கு எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸுக்காக எடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு அப்புறம் சிக்கன் வச்சேன். சிக்கன் குழம்புக்கு அப்புறமா பீஃபு, அப்புறம் மீன் வறுத்தது, அவ்வளோதான். நம்ம வீட்டில் ஈஸ்டருக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது அக்கா வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். போன வருஷம் இதே மாதிரி தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஒன்றுமே அப்லோட் பண்ண முடியலை. அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் எடுத்தோம். ஆனால் அப்லோட் ஆக மாட்டேங்கி. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டாக ரைஸ் எடுத்தாச்சு அக்கா வெட்டி வந்துட்டு, அதுக்கப்புறமா மோர் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் போர்க்கு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸில் வந்து பயறு, பச்சை பயிர் வந்து பொரியல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 அது வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பீஃப் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வச்சுருந்தாங்க லஞ்சுக்கு. அவ்வளோதான் அக்கா வீட்டில் எவ்வளோ ரெசிபீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயிலாக தான் எடுக்க முடியலை. சரி இப்படியாவது உங்களை காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் நினச்சோம். ஃபோனில் ப்ராப்ளம்னால தான் அப்படி எடுக்க முடியலை. கண்டிப்பாக இன்னும் வர ஏதாவது செலிப்ரேஷனில் கண்டிப்பாக நாங்கள் கவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா பை பை. இன்னொரு நல்ல வீடியோவோடு நாங்கள் வரோம். பாய்.